வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் திம்மச்சியூர்ல ஆதித்ய கரிகாலனுடைய கல்வெட்டு இருக்குன்றிருக்காங்க. எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, பழங்காலத்து கல்வெட்டு இருக்குன்றிருக்காங்க, என்ன மாதிரி இருக்குன்னு. இது வந்து பாதை வந்து ஒரு ஒத்தையடி பாதையாக தான் போகுது. இந்த ஒத்தையடி பாதையில் போய் தான் நம்ம கல்வெட்டு எங்கே இருக்குன்றத பார்க்கணும். இந்த இடமே வந்து ரொம்ப பாலடைஞ்சு கிடக்கு. இந்த கல்வெட்டுலாம் பார்க்குறதுக்கு மிக அற்புதமாக இருக்கணும். இடமே சுத்தம் பண்ணி பயங்கரமாக இருக்கணும். ஆனால் இங்கே தான் ரொம்ப மோசமான இடமா இருக்குது. அந்த இதுலேருந்து வர சொன்னாங்க. புதுசா தெரியுது சார், அஞ்சா மூணான்னு தெரியல. இருக்கும் ஆதித்ய கரிகாலன் திம்மச்சூர் கல்வெட்டு. இதுதான் ஆதித்ய கரிகாலன் திம்மச்சூர்ல இருக்கிற கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்குரிய கல்வெட்டுன்றாங்க. இங்க வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து அவர் ஆட்சி புரியும் போது மக்களுக்கு நிலங்கள்லாம் தானமா கொடுத்து அதுலேருந்து வர வருமானத்தை கோயிலை மெயின்டைன் பண்ண சொல்லியும் இது பண்ண சொல்லியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து இன்னைக்கு ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. காட்டுறேன் பாருங்க, இந்த இடத்த பாருங்க, ரொம்ப பாலடைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் இந்த கல்வெட்டுலாம் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய கல்வெட்டு. கிபி மூன்றாம் நூற்றாண்டுக்குரிய கல்வெட்டுலாம் நம்ம பார்க்கறதுக்கு மிக அரிதானது. நாங்களே இப்போ வந்து மாவை கொண்டு வந்து அதில் தடவி பார்த்தா மட்டும்தான் அவங்க வாசிக்க முடியுது. வாசிக்க தெரிந்தவங்க மற்றவங்களால முடியாது. இந்த கல்வெட்டு சிதைஞ்சு போகாமல் இருக்கணும்னா அவங்க தொல்லியல் ஆய்வர்கள் வந்து இந்த இடத்த கொஞ்சம் இது பண்ணி சுத்தம் பண்ணி சரி பண்ணி வச்சாங்கன்னா எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். தயவுசெய்து இந்த கல்வெட்டை கொஞ்சம் பாதுகாக்க மாதிரி கேட்டுக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தம்பி தவறாக தெரியலன்னு இங்கே வர்றதுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டம் திம்மச்சூர் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் மேப் கொடுத்துருக்கேன், வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த திம்மச்சூர்லேயே வந்து ஒரு பழங்காலத்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது, மிகவும் பாலடைஞ்சு போயிருக்கு. இந்த கோயிலெலாம் வந்து நம்ம இவங்க தொல்லியல் ஆய்வாளர் வந்து சரி பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருக்காரு இந்த இடத்துல தவ்வை என்ற மூத்த தேவி இருக்கிறாங்க. இந்த சிவன் கோயில் வந்து கிபி 13-14 நூற்றாண்டில் கட்டப்பட்டதுன்றாங்க. ரொம்பவும் சிதைஞ்சு போயிருக்கு. தயவுசெய்து இது அழிய விடாமல் தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து கையகப்படுத்தி இது கொஞ்சம் சரி பண்ணி வச்சாங்கன்னா இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு அழகிய சிற்பமாக இருக்கும். சார், இதை கட்டுறதுக்கு ஏதாவது நான் யார் பிடிச்சா காசு வேண்டாம். தோரணும்னு பேர் மகர தோரணம். ஸோ அதில் உங்களுக்கு வந்து சிவன் சிலை வந்து கிபி 13-14 நூற்றாண்டில் வைக்கப்பட்ட சிலைன்றாங்க.